சபாநாயகரை எதிர்க்கும் எண்ணம் இல்லை, திமுக ஜனநாயக முறையில் பணியாற்றி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து வருகிறது. வெள்ளியன்று கூட்டம் கூடியபோது அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என திமுகவினர் வலியுறுத்தினர். இதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததால் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், சட்டசபையில் எதிர்க்கட்சியான நாங்கள் ஜனநாயக முறையில் பணியாற்றியதாகவும் சபாநாயகரை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் சர்வாதிகார அடிப்படையில் செயல்படுவதாகவும் ஓ எஸ் மணியன் பேசியதை தான் எதிர்த்தோம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். சபாநாயகருடைய சர்வாதிகார அடிப்படையில் அவையிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவது அடிக்கடி வழக்கமாக ஏற்படக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்து விடுகிறது. அதனால் உள்ளபடியே நாங்கள் வேதனைப்படுகிறோம். அவையை நடத்தி செல்லக்கூடிய சபாநாயகர் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் அவருக்கு மதிப்பு தர வேண்டும், அவரை மதித்து அவருடைய கட்டளை ஏற்று நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற அந்த நிலையிலே தான் எங்களுடைய கடமையை இதுவரையில் நாங்கள் தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கிறோம், தொடர்ந்தும் ஆற்றுவோம்.